குறிப்பாக என்ற சொல்லை நாம் பல இடங்களில் ஆள்கிறோம். அது சரியான பொருளில்தான் ஆள்கிறோமா? புலவர் மா நன்னன் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் கேட்டு அறிவோம். அவர் எல்லோரையும் அன்புடன் வரவேற்றார். ஆயினும் குறிப்பாக என்னை மிகவும் அன்புடன் வரவேற்றார். அவருடைய பேச்சில் நகைச்சுவை மிகுதியாக இருந்தது. ஆயினும் புரட்சி கவிஞரின் முதியோர் காதல் பற்றி பேசும்போது அது மிகுதியாக காணப்பட்டது. இவ்விரு தொடர்களிலும் ஆளப்பட்டுள்ள குறிப்பாக என்ற சொல் தவறாகத்தான் ஆளப்பட்டுள்ளது. குறிப்பு என்பதன் அடியாக பிறந்த பல சொற்களையும் பெரும்பான்மையானவர்கள் தவறாகத்தான் ஆள்கிறார்கள். குறிப்பு என்பது வெளிப்படை என்பதன் எதிர்ச்சொல்லாகும். எடுத்துக்காட்டாக, அவர் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசினார், சிலவற்றை குறிப்பாக எங்களுக்கு மட்டும் புரியும் வகையில் பேசினார் என்ற தொடரில் உள்ள குறிப்பு என்ற சொல் சரியாக ஆளப்பட்டுள்ளது. வெளிப்படையாக கூறப்படாதனவற்றை குறிப்பாக கூறினார் என்று கொள்ளலாம். பொதுவாக கூறப்படாதனவற்றை சிறப்பாக கூறினார் என்று கூறலாம். இவ்வாறு சிறப்பு குறிப்பு என்ற இவ்விரு சொற்களையும் நமக்கு தெளிவாக விளக்குகிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். பொது என்பதன் எதிர்ச்சொல் சிறப்பு என்று கொள்ளலாம். வெளிப்படை என்பதன் எதிர்ச்சொல் குறிப்பு என்று கொள்ளலாம் என்று நமக்கு தெளிவாக விளக்குகிறார்கள் புலவர் மா நன்னன் அவர்கள். தம்முடைய நல்ல உரைநடை எழுத வேண்டுமா என்ற நூலில் பல சொற்களுக்கும் சொற்றொடர்களுக்கும் விளக்கங்கள் தந்து நம்மை பயனுறச் செய்கிறார்கள். நாமும் நல்ல உரைநடையை எழுதுவோம், நல்ல தமிழில் பேசுவோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆள்வோம், தமிழை தமிழாகவே வளர்ப்போம். இத்தகைய பயனுள்ள பதிவுகளை இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு சேர்த்து அவர்களையும் பயனுறச் செய்யுங்கள். இந்த பதிவுகள் பற்றிய உங்கள் கருத்தை இதில் பதிவிட்டு உதவுங்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.